திருமலை முருகன் கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன்படி தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள தோரணமலை முருகன் கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியையொட்டி ஆணை வடிவ மலைக்குன்றின் மேல் அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் அகத்தியர், தேரையர் போன்ற சித்தர்கள் வாழ்ந்து மூலிகை ஆராய்ச்சி செய்த சிறந்த ஸ்தலமாகும். உலகத்திலேயே முதல் அறுவை சிகிச்சை நடைபெற்ற இடமாக இந்த தலம் விளங்குகிறது. தைப்பூசத்தையொட்டி அதிகாலையிலேயே கணபதி ஹோமங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் மலைமேல் உள்ள சுனையில் இருந்து புனித நீர் எடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் முருகர், வள்ளி, தெய்வானைக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. அதன்பின் திருக்கல்யாண சீர்வரிசைக்காக நவதானியங்கள், பழங்கள் உள்ளிட்ட 31 பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வரப்பட்டு மேலத்தாளங்கள் முழங்க திருக்கல்யாண நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொரோனா பரவல் காரணமாக குறைந்த அளவிலான பக்தர்கள் மட்டுமே கோவிலுக்கு வருகை புரிந்திருந்தனர். அதனால் கோவில் சார்பாக அன்னதானத்தை பார்சல்களாக கட்டி கிராமம் கிராமமாக கொண்டு வழங்கினார்கள். நம்மளுடைய எல்லா விதமான கவலைகளையும் போக்கக்கூடியதாக ீர்த்தம் சுபாப்தியம் சுபேகோபனே அத்தியம் பார்த்த சித்தியர்த்தம் சமஸ்தமங்கள சகலவாதியம் எட்டு வேலம்